ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அண்ட் ரயில்வேலேருந்து எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டண்ட் டேட்டா அண்ட் ட்ரீ ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிவிட்டு மூணு போஸ்டிங்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அண்ட் தென் வந்து இதுக்கான சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் டி லெவலில் வந்து நீங்கள் பாஸ் ஆனால் எப்படி உங்களுக்கு சேல்ரி இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பட் வந்து இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ இது வந்து நீங்கள் எதில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆர்ஆர்சி எம்ஏஎஸ் டாட் இன் ஸோ அதில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மோட் தான் ஸோ இது வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இதுக்கான போஸ்டிங் வேக்கன்சி வந்து பார்த்திங்கனா நைன்ட்டி ஃபைவ் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரலுக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் ஓபிசிக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்சிக்கு வந்து ஃபோர்டின் எஸ்டிக்கு வந்து செவன் வேகன்சி இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கான எஜுகேஷ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆறு ஐடி படிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஓகேங்களா ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம் பட் வந்து அவங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பற்றி வந்து க்ளியராக தெரிஞ்சிருக்கணும் அதாச்சும் எம்எஸ் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் டென் ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து வெர்சன் ஸோ அதை பற்றி வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா வந்து டேட்டா என்ட்ரி ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் ஜாப் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக வந்து தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தென் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டினு மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி எயிட் சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து டென் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரிட்டனும் வந்துடும் ஓகேங்களா ஸோ வந்து ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதாச்சு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அண்ட் தென் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஓவராலாக வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா டூ ஃபிஃப்டியுமே வந்து ரிட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு ஸோ அதாச்சும் வந்து ரயில்வே கான்செப்டில் வந்து இப்போ நீங்கள் எப்படி குரூப் டி எழுதியிருப்பீங்க ஏஎல்பி எழுதியிருப்பீங்க ஜேஇ ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ எழுதிட்டிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஒரு ஒன் மந்த் டூ மந்த் அப்புறம் வந்து ரிட்டன் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துருக்கும் டூ ஃபிஃப்டி எஸ் எஸ்டியாக இருந்திங்கன்னா டூ ஃபிஃப்டி பே பண்ணியிருந்தீங்கன்னா டூ ஃபிஃப்டின் ரிட்டர்ன் வந்துருக்கும் ஸோ அதே தான் வந்து இங்கேயும் ஓகேங்களா ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு வருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் அந்த டைப்பில் தான் வரும் ஓகேங்களா ஸோ அதாச்சும் வந்து இங்கிலீஷில் தான் வந்து கொஸ்டின் இருக்கும் ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒன் பை தேர்டு ஓகேங்களா ஸோ வந்து மூணு ஆன்சர் தப்பாக இருக்குன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒன் மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆயிரும் ஸோ அதுவும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் எழுதுங்க அந்த நேரத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நைன்டி மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷு பேசிக் குவான்டிட்டிவ் ஸ்கில்லு தென் அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜு தென் அதுக்கப்புறம் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜு ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய சிலபஸ் ஓகேங்களா ஸோ வில்லுங்க இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆர்ஆர்சி எம்ஏஎஸ் டாட் இன் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் எந்த இன்டிமேஷனாக இருந்தாலுமே வந்து உங்களோடய இமெயில் அண்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் ஆர் இமெயில் மூலயமா வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதை வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ